உங்களுக்கு வருஷம் வருஷம் 1000 ரூபாய் போட்டு பேக் வாங்கி தரணும். பேக் நல்லதானே இருக்கு, இதை இப்ப கொண்டுட்டு போ. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேக் கிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேற பேக் வாங்கிக்கிடலாம். என்னடி மீனாச்சி, ஸ்கூலுக்கு போகப்பட்ட பிள்ளைகிட்ட கிடந்து காலையில சத்தம் போட்டுறடக்கா? ஆமா, எனக்கே காலையில சத்தம் போடணும்னு நேச்ச பாருங்க, அதான் சத்தம் போட்டுறேன். என்ன மக்கா அம்மா கிடந்து சத்தம் போட்டுறடக்கா? போன வருஷம் வாங்கின பேக்கு நல்லா தானே மக்களே இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலர்ல வாங்கின நல்லா தானே இருக்கு. இப்போதைக்கு அந்த பேக்க கொண்டுட்டு போ. சரி மக்களே ஆளாத, அப்பா இன்னைக்கு சாயங்காலம் உன்ன கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு புது பேக்கு வாங்கி தரேன்னா. மக்களே அப்பா தான் சொல்லுதம்ல, வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் உன்ன கூட்டிட்டே கடைக்கு போய் உனக்கு பேக்கு வாங்கி தரேன்னா. வாங்கி தருவோம் மக்களே ஆளாத. சரி மக்களே சாப்பிட்டியா? ஸ்கூலுக்கு போகணும்ல, நேராயிட்டுல. என்னடி முறைச்சு பாத்துக்கிட்டே நிக்கியா? இட்லி எதனா சுட்டு வச்சிருப்ப, பிள்ளைக்கு எடுத்துட்டு வா, சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு நேராவுதுல்ல. இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தே பிள்ளைக்கு எடுத்து வைங்க. பெத்த பிள்ளைக்கு செல்லம் கொடுக்காம அதை எந்த நேரம் பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமாட்டி. இந்த வீட்டுல என் பேச்சு யாரு கேக்காவோ? எல்லாரும் அவரவர் இஷ்டம் போல இருங்க. அத வாங்கிட்டா இத வாங்கிட்டான்னு கேட்டுட்டே இருப்பா. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து ரூபாய செலவழிச்சுட்டே இருங்க. இடி புள்ளைகளுக்கு தேவனா நாம செலவு பண்ணி தானே ஆவணும். என்ன போங்க, எனக்கு என்ன எப்பா பேக் கூட அப்படியே வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் புதுசா வாங்கி தருவியாப்பா? வாங்கி தர மக்கா. நல்லா படிக்கணும்னா மக்களே. சரிப்பா நான் நல்லா படிப்பேன். என்னடி இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்க, போய் எங்க ரெண்டு பேருக்கும் இட்லிய கொண்டுட்டு வா. போறேன் போறேன். அம்மா இந்த சுதி வயல எங்க? அம்மா சுதி இன்னும் உறங்கிட்டு கிடக்கா. என்னது உறங்கிட்டு கிடக்கானா? ஆமாம்மா, நான் 7 மணிக்கு போய் அவனை எழுப்பணும். அவன் எந்திரிக்க மாட்டேன், பாட்டி என்ன விரட்டி விடுதாமா, இன்னும் அவன் உறங்கிட்டு கிடக்கா. ஆமாட்டி, இவ்வளவு நேரம் பூ மாதிரி எப்படி ஏசிட்டு கிடந்தே இல்ல, அந்த நேரம் அவனை போய் எழுப்பி விட்டுருக்கலாம்ல. என்ன செய்ய, எல்லாம் என் நேரம். இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ், இந்த பையனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அப்பா கஷ்டப்பட்டு தானே மக்களே வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வாரேன். வாங்கி தரக்கூடிய பொருள் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கணும். என்ன ஒவ்வொரு நேரமும் வீண் செலவு பண்ண கூடாதுல மக்களே. இந்த வருஷம் மட்டும் எனக்கு ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில், டிபன் பாக்ஸ் எல்லாம் வாங்கி தாப்பா. நான் எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருப்பேன். அடுத்த வருஷம் நான் புதுசா கேட்கவே மாட்டேன்ப்பா. இப்படிதான் போன வருஷமும் சொன்னா. என்ன செய்ய, சின்ன பிள்ளை இல்ல, புதுசு புதுசா பேக் எல்லாம் வாங்கணும்னு ஆசையா தானே இருக்கும். மணி 8 இன்னும் குரட்ட விட்டு உறங்கிட்டு இருக்கா பாரு. ஏ சுதி, எட்டு மணிக்கு பழத்தை குரட்டையில இருக்கு. என்ன
இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ்க்கு போறமேனு கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு இருக்கல? இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறக்காவல, சீக்கிரம் போணுமேனு ஒரு நினைப்பு கிடையாது. 8 மணி வரைக்கும் உறங்கிட்டு கிடக்கும். என்னது? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போணுமா? ஆமாலா, இன்னைக்கு லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறக்காவல, உனக்கு தெரியாதா? அம்மா, வெயில் அதிகமா இருந்தா ஒரு வாரம் லீவ் அதிகமா கொடுப்பாங்கல்ல அம்மா? ஆமாலா, இவ்வளவு நாள் உனக்கு வீட்ல கிடந்தது பத்தாதா? ஸ்கூலுக்கு கிளம்பி நேரா இல்ல. அம்மா, காலையில டிவில நியூஸ் ஒழுங்கா பாத்தியாமா? கூட 5 நாளா 10 நாளா சேர்த்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு போறேன் அம்மா. இந்த வாரம் 10ஆம் கிளாஸ் போறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி டியூஷன் எல்லாம் தொடர்ந்தாச்சு. பக்கத்து வீட்டு கோமதிக்கா பேரே ஒரு வாரமா டியூஷன் போயிட்டு இருக்கான். 10ஆம் கிளாஸ் ஆச்சா, நம்ம நல்லா படிக்கணும், மார்க் நல்லா வாங்கணும்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கல உனக்கு? அம்மா, நான் டியூஷனுக்கு போகாமலே வீட்ல இருந்தே நல்லா படிப்பேம்மா. ஆமா, வீட்ல இருந்தே தானே நீ இதெல்லாம் நல்லா படிப்ப? இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்னு போனை வச்சு நோண்டிட்டே கிடந்த. இப்ப லீவுலயும் போனை வச்சு விளையாண்டுட்டு இருந்த. இப்ப டியூஷனுக்கு போக மாட்டே, நான் வீட்ல இருந்தே படிப்பேன்னு சொல்லிக்கிட்டு போன்ல விளையாடுறதல? அம்மா, அதெல்லாம் நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குவேம்மா. எப்படி படிச்சு நல்ல மார்க் வாங்க போறேன்னு நான் பாக்கதெல்லாம் போறேன். எல்லாரும் பாஸ்னு சொன்னதனால 9ஆம் கிளாஸ்ல நீ பாஸ் ஆயிட்ட. இந்த வருஷம் மட்டும் நீ நல்லா படிச்சு பாஸ் ஆகி நல்ல மார்க் வாங்கல, உன் காதை திருப்பி தலையில தொங்க விட்டுறோம் பாத்துக. அம்மா, அந்த நிலைமைக்கு ஒண்ணும் ஆளாக்க மாட்டேம்மா. நான் நல்லா படிச்சு பாஸ் ஆயிடுவேம்மா. பாஸ் ஆகினா மட்டும் போதாதுல, நல்ல மார்க் எடுக்கணும் பாத்துக. நல்ல மார்க் தானே எடுத்துருவேம்மா? எடுத்துருவேம்மா இல்ல, எடுத்துதான் ஆகணும். உன்னை விட சின்ன பிள்ளை பூ மாதிரி. இன்னைக்கு ஸ்கூல் திறக்காவே காலைல 6 மணிக்கே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி உட்கார்ந்திருக்க. நீயும் இருக்கிய? எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்க அந்த பூ மாதிரி. என்னத்துல முனைக்கிட்டு கிடக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. வா, பெச்சிகள் குளிச்சு எடுத்து ரெடி ஆகு, நேராயிட்டு ஸ்கூலுக்கு. சரிம்மா. இவ ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போலக்கம்மா. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என்ன சிஸ்டர் மேடம், புக், நோட், பென், பென்சில், ரப்பர் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஏடி, உன் வேலைய மட்டும் பாறேன்னா எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்புங்க கிளம்புங்க ஸ்கூலுக்கு. நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போவீங்க, நான் ஹாயா வீட்ல உட்கார்ந்து ஜாலியா டிவி பாப்பேனே. ஆமா டி, ஜாலியா உட்கார்ந்து டிவி பாப்ப. பாருமா இவள, நான் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து ஒவ்வொன்னா சொல்லிட்டு கிடக்கா. உங்க ரெண்டு பேர் சண்டை ஒரு நாளும் வாயாதா டி? இவதாமா என்னடி அஞ்சலி, நல்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நான்தான் பிளஸ் டூ முடிச்சிட்டேன்லாமா, எனக்கு ஸ்கூல் இல்ல, அதான் கால் மேல கால் போட்டு ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆமா டி, ஹாயா உட்காருவேன். சாப்பிட்டு தட்டத்தெல்லாம் கழுவ அப்படியே சிங்கிள போட்டுட்டு வந்திருக்க. போய் எல்லா பாத்திரத்தையும் கழுவு டி. எம்மா, என்னடி கணக்க, போய் பாத்திரத்தெல்லாம் கழுவு போ. Thank you.